தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க கைரகை பதிவிற்கும் பதில் கண்கிருவளி பதிவின் அடிப்படையில் பொருட்கள் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வயலில் வேலை பார்ப்பதால் சிலருக்கு கைரேகை பதிவால் சிக்கல் இருப்பதால் இந்த நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு சோதனை முயற்சியாக கருவளி சரிபார்ப்பு முறை மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த திட்டம் மக்களுக்கு பயன்தரும் வகையில் இருந்தால் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிந்தவர்களுக்கு பதிலாக சம்பந்தப்பட்ட நபர் யாரை தெரிவிக்கிறாரோ அந்த நபரின் பெயரை படிவத்தில் பூர்த்தி செய்து கொடுத்தால் மாற்று நபர்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி ரேஷன் கடைகளில் அரிசி கடத்தலை தடுக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்று எண்பத்து ஆறு இருந்து கொண்டு செல்லப்படும் அரிசி ஊட்டிக்கு குறியீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார்